வெல்கம் பேக் டு ஏஜேஆர் யூனிவர்சல் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராகன் பால் சூப்பர் ஹீரோ மூவி ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மூவியில் எஸ்பெஷலி நம்ம கோகன் அண்ட் பிக்கலோ ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மேஷனில் நம்ம கோகன் பற்றி தான் அதிகமாக பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. கோகன் பற்றி ஒரு ப்ரீஃபான ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் தனியாக பார்த்தீங்கன்னா போடுறேன். ஸோ அதிலேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிக்கலோ பற்றி பார்த்தலாமே. ஸோ பிக்கலோ பற்றி அதிகமாக பார்த்தீங்கன்னா யாருமே ஷேர் பண்ணி கேட்டது மாதிரி எனக்கு தெரியல. ஒரு சில பேர் தான் பிக்கலோட அந்த ட்ரான்ஸ்மிஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ சரி, நம்ம அந்த பிக்கலோ பற்றியே பேசிடலாம். நம்ம கோகன் பற்றி கொஞ்சம் லேட்டராக பார்த்தீங்கன்னா பேசலாம். பட் ஒரு நல்ல ப்ரீஃபான ஒரு வீடியோ ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம கோகான்கிட்ட பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பிக்கலோ பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ பிக்கலோட அந்த ஃபைனல் ஃபார்ம், அந்த ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அதை பற்றி சில டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த பிக்கலோனா யார், எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிற விஷயத்தையுமே ஃபுல்லாக நம்ம ரிவீல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிக்கலோ அப்பியர் ஆனதே பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகன் பாலில் தான். ஸோ ட்ராகன் பாலில் நம்ம கிங் பிக்கலோட ஒரு ஈவல் வெர்ஷனாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா உருவானார். ட்ராகன் பாலில் ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன்னா நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா இருந்தாப்படி இந்த பிக்கலோ நம்ம கிங் பிக்கலோவோட ஒரு ஈவல் வெர்ஷன் தான். ஸோ நம்ம கோகுவை பழி வாங்கக்கூடிய ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. ஸோ அந்த மார்ஷல் ஆர்ட் டோர்னமெண்ட்டில் நம்ம கோகு ஃபைட் பண்ணும்போது இடையில புகுந்துட்டு நம்ம கோகுவையும் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுருக்காரு. நம்ம கோகுவும் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு வச்சு செஞ்சு விட்ருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கோகுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக த்ரெட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா இருந்திருக்காப்படி. ஸோ அந்த என்னதான் ஒரு ஈவலான ஒரு வெர்ஷன், ஒரு வில்லன் இதில் நம்ம பிக்கலோவை டெவலப் பண்ணியிருந்தாலுமே அந்த போக போக ஒரு ஆன்டி ஹீரோவை பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கலோவை பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் பண்ணாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா மாற்றினாங்க. அப்படி மாற்றும்போது நல்லா இருந்துச்சு. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கோகான் வச்சு, நம்ம கோகுவோட பையனான நம்ம கோகான் வச்சு நம்ம பிக்கலோவை பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிங்கை உருவாக்கி ஒரு ஆன்டி ஹீரோவை பார்த்தீங்கன்னா மாற்றியிருந்தாங்க. ஸோ அப்படி மாறும்போது நம்ம பிக்கலோ நம்ம கோகான் கூட ட்ராவல் பண்ணும்போது, கோகனுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது நம்ம பிக்கலோவோட எண்ணத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அப்படியே நம்ம பிக்கலோ ஒரு பேடாக ஒரு ஈவில் பர்சனாக இருந்தது, அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி ஹீரோவை பார்த்தீங்கன்னா மாறினா அப்படி. ஸோ மாறினக்கப்புறம் சப்போர்ட் பண்ணாப்படி நம்ம கோகு கோகான் அண்ட் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மொத்த ஜி ஃபைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா நல்லபடியாக சப்போர்ட் பண்ணாப்படி. ஸோ தன்னால் முடிஞ்ச சக்திகள் ஸ்ட்ரென்த்தில் பார்த்தீங்கன்னா உபயோகப்படுத்தினாப்படி ஒரு நல்ல டெவலப்மெண்ட்லேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா போயிட்டே தான் இருந்துச்சு. அண்ட் அதே சமயத்தில் ஸோ நம்ம டோரியாமுக்கு பிடிச்ச கேரக்டர்னா நம்ம பிக்கலோ தான் சொல்வார். ஆக்சுவலாக நிறைய இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். ஸோ நம்ம கோகான், கோகு, வெஜிடா என்னதான் இத்தனை பேர் இருந்தாலுமே நம்ம பிக்கலோவை ஒரு ஃபேவரட் கேரக்டராகவே பார்த்தீங்கன்னா நம்ம டோரியாமை பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாரு. ஸோ ட்ராகன் பால் ஜிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணியிருந்தால் நல்லாவே தெரியும். நம்ம பிக்கலோக்கு என்னதான் ஒரு ஃபைட்டு ஒரு மெயினான கேரக்டர் இல்லைனாலுமே, ஸோ ஃபைட்டாக இருந்தாலும் சரி அந்த என்ட்ரியாக இருந்தாலும் சரி சூப்பராக மாஸாகவே நம்ம டோரியாமை பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. அந்த ஒரு டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கலோவை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஈவன் நம்ம வெஜிடாவை விட நம்ம பிக்கலோவோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பக்கவாக இருக்குது. ஸோ நம்ம பிக்கலோவை ஒரு யூனிக்கான கேரக்டராக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராகன் பால் ஜியில் பார்த்தீங்கன்னா நம்ம டோரியாமை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரட் கேரக்டருங்கிறதுனால சூப்பராகவே பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பார். நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதே சமயத்தில் ஸோ நம்ம பிக்கலோ பற்றி குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த யூனிக்னஸே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சண்டை நடக்கும்போது அதை நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ண அப்படி. ஸோ வாட்ச் பண்ணும்போது எப்படி அட்வான்டேஜாக இருக்காங்க, ஸோ நம்ம இந்தளவுக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணி நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் அப்படி. ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தன்னோடக்கு பிடிச்ச கேரக்டரை நம்ம பிக்கலோவை எந்தளவுக்கு ஒரு மாசாக ஒரு யூனிக்காக காட்டோன்ட்டு நம்ம டோரியமை பார்த்தீங்கன்னா பக்கவாக பிளான் பண்ணி ட்ராகன் பால் ஜியில் அண்ட் ட்ராகன் பால் சூப்பர் இதில் வரைக்கும் என்னென்ன சீரீஸ் வந்திருக்கோ அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பார். ஸோ உண்மையில் அந்த இதில் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அண்ட் அதே சமயத்தில் நம்ம கோகு அந்த ட்ராகன் பால் ஃப்ரான்ச்சைஸோட அந்த கதாநாயகன் எவ்வளவோ பேர்த்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருக்கு அப்படிங்க. ஆக்சுவலாக நம்ம வெஜிடா, ஃப்ரீசர், லார்ட் பிரேஸ் அண்ட் ஈவன் நம்ம ஜேரின் கூட பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு வைவில் சாகிற ஸ்டேஜுக்கு போனாலுமே சாகாமல் திரும்ப வந்திருக்கா அப்படி. பட் ஒரே ஒரு ஆள் கிட்ட மட்டும் செத்துருக்கா அப்படி, அதுதான் நம்ம பிக்கலோ. ஸோ நம்ம பிக்கலோட அந்த ஸ்பெஷல் பீம் கேனனை வச்சு அடிக்கும் போது ரேடிட்ஸ் தான் அடிப்பார் அப்படி. அண்ட் ஈவன் நம்ம கோகு மேலேயும் பட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பார்த்தீங்களா. ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டைமாக நம்ம பிக்கலோ ஒரு வில்லன் ஆன்டி ஹீரோவாக இருந்து நம்ம கோகுவை போட்டு தள்ளா பார்த்தீங்களா. ஸோ அந்த இதில் தான் நம்ம டோரியம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரட்டான கேரக்டர் பார்த்தீங்கன்னா செக் வச்சிருக்காரு. ஸோ என்னதான் ஒரு ட்ராகன் பால் ஃப்ரான்ச்சைஸில் ஒரு மாசான ஒரு ஹீரோ இருந்தாலுமே அந்த ஹீரோவை அடிக்கிறது தன்னுடைய ஃபேவரட் கேரக்டர் தான் இருக்குன்னு. ஸோ ஒரு டைம் செத்தாலும் தன்னுடைய ஃபேவரட்டான ஒரு கேரக்டரில் தான் சாகும்னு அப்படின்ட்டு நம்ம டோரியமாக சூப்பராக பக்காவாக பிளான் பண்ணி எக்ஸிட் பண்ணார் பார்த்தீங்களா. அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா வேறு லெவலே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் நம்ம பிக்கலோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா கொண்டிருக்காரு. அது உண்மையிலே நல்லா வந்துச்சு. ஸோ அந்த டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. என்னதான் நம்ம கோகு, வெஜிடா, நம்ம கோகான் இவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரை நம்ம ட்ராகன் பால் ஜி யூனிவர்ஸில் கொண்டு வந்திருந்தாலுமே அண்ட் அதுக்கு ஈக்குவலாக நம்ம பிக்கலோவே பார்த்தீங்கன்னா கொண்டு வரணுக்காக நம்ம டோரியமாக
ஸோ சில வேலைகள் பார்த்தினா செஞ்சிருக்காரு. ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட் டைமை நம்ம பிக்கலோ இறந்ததுக்கப்புறம் கிங்காயோட பிளான்ட் பார்த்தீங்கன்னா போயிருப்பாரு, அங்கே நல்லா ட்ரைனிங் எடுத்திருப்பாரு. கிங்காய் எதோ ஸ்பெஷலான ட்ரைனிங்னா கொடுத்தா அப்படின்ட்டாலே தெரியல, பட் நம்ம ஜி ஃபைட்டர்ஸ் எல்லாரும் அங்கே இருக்கும்போது நல்லா பக்காவான ஒரு ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்துருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் ட்ராகன் பால் மூலிமா உயிர் பிழைச்சி ஃபஸ்ட் டைமாக நாமிக்கன் கிரகத்துக்கு பார்த்தினா வருவோம் அப்படி. அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நாமிக்கன்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா பார்ப்பாரு. பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஃப்ரீஸாக தன்னுடைய வேலை கட்டி எல்லா நாமிக்கலையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியிருப்பா அப்படி. அண்ட் ஒரே ஒரு நாமிக்கன் மட்டும் நெயிலுங்கிற ஒரு நாமிக்கன் மட்டும் உயிர் பிழைச்சிருப்பா அப்படி. அப்படி உயிர் பிழைச்சிருக்கும் போது நம்ம பிக்கலோ போய் பார்ப்பாரு. பார்க்கும்போது ஸோ உயிரோடு இருக்கா அப்படின்ட்டு நம்ம பிக்கலோவுக்கு என்னுடைய உதவி உனக்கு தேவை, ஸோ அவனை உன்னால் தனியாக பார்த்தீங்கன்னா சமாளிக்க முடியாதுன்ட்டு நைல் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் அப்படி. சொன்னக்கப்புறம் அண்ட் நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா சார் வரவில்லையும் இல்லாமல் அக்செப்ட் பண்ணிட்டு ஃபியூஷன் ஆகும் அப்படி. ஸோ அப்படி ஃபியூஷன் ஆகும்போது ஆக்சுவலாக நைலோட அந்த பர்சனாலிட்டியில் எது இருக்காது, அந்த போஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கலோக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம பிக்கலோட பவர் பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னதான் நம்ம கிங்காயோட பிளான்ட்லேருந்து அப்போருந்து ட்ரைனிங்காக ஒரு பவர்ஃபுல்லாக வந்திருந்தாலுமே ஆனால் நம்ம நைலோட அந்த ஃபியூஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கலோ இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆயிருப்பா அப்படி. ஸோ அப்படி பூஸ்ட் அப் ஆனதில் நம்ம ஃப்ரீஸாவோட அந்த செகண்ட் ஃபார்ம்க்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுவார் பார்த்தீங்களா. ஸோ உண்மையில் அந்த இதில் நம்ம டோரியமாக சூப்பராக பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு, டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலாக நம்ம கோஹான், வெஜிடா, நம்ம கிர்லின் இவங்களாம் சேர்ந்து ஃபைட் பண்ண முடியாத ஒரு ஆளை நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணி கொஞ்சம் திணற மாதிரி வின் பண்ணல, பட் இருந்தாலும் ஃப்ரீஸாவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் ஒன்று பண்ணுவார். ஈவன் வெஜிடாவிலையும் பார்த்தீங்கன்னா டஃப் கொடுக்க முடியல. ஸோ என்னதான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாரியர் ரேஸாக இருந்தாலும் சேம் ரேஸாக இருந்தவனே இந்த பிக்கலோக்குன்ட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு பவர் லெவல் கொடுத்து ஒரு மாசான சீக்வன்ஸை காட்டணும்னு நினச்சிருந்தார் பார்த்தீங்கன்னா அந்த இதை யூனிக்காக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாருங்க. ஸோ உண்மையிலே நம்ம பிக்கலோக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிடச்சிது. அண்ட் அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஸோ இந்த ஃபைட்டு அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா முழுசாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேரக்டராக பார்த்தீங்கன்னா மாறினது, எல்லாமே சூப்பராக பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதே சமயத்தில் இந்த செல் சகா அந்த ஆண்ட்ராய்ட் சகா லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம கோகு, வெஜிடா இவங்களை தாண்ட ஒரு பவர் லெவலில் வெளிப்படுத்தணும் அப்படின்ட்டு நம்ம டோரியமாக சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கலோக்கு பார்த்தீங்கன்னா பவரை பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பா அப்படி. ஸோ நம்ம கோகு வெஜிடாவில் இந்த சூப்பர் சைன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. ஈவன் நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸில் வந்து மாஸ் காட்டியிருப்பா அப்படி, பட் அவங்கள தாண்டி சயின்ஸை விட ஒரு பாடியை மேலே போய் நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. ஐ மீன் நம்ம காமியோட அந்த ஃபியூஷனில் நம்ம பிக்கலோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாமாயி ஆண்ட்ராய்ட்ஸ் ஐ மீன் நம்ம சயின்ஸாலேயே சயின் ரேஸாலே எதிர்க்க முடியாத அந்த ஆண்ட்ராய்ட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு டிஃபீட் பண்ணுவார் பார்த்தீங்களா. ஈவன் கூட செல்லு கூட வந்துடும் அப்படி. ஸோ ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா சமாளிப்பார் பார்த்தீங்களா. உண்மையில் நம்ம பிக்கலோவுக்கு அந்த டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா பக்காவை வேறு லெவலில், செயின் ரேஸை விட நாமிக்கன் ரேஸை பார்த்தீங்கன்னா ஒரு பட்டி மேலேயே பார்த்தீங்கன்னா நம்ம டூரியமாக பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தார். ஸோ ஃபியூஷன் தான் இல்லைன்னு சொல்ல, பட் இருந்தாலும் அந்த இடத்துல வேறு லெவலில் போர்ட்ரேட் பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா. அதுதான் நம்ம பிக்கலோவோட அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் உண்மையிலே வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ட்ராகன் பால் ஜி முடிஞ்சக்கப்புறம் ஐ மீன் பூசாகளை கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு யூனிக்கான இதை பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த ட்ராகன் பால் சூப்பர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியமாக பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா பிக்கலோவுக்கு பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்தலை, லைட்டாக லிட்டில் பிட் இருக்குது, பட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டாரு. பட் இந்த டோர்மெண்ட் ஆஃப் போலியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இந்த டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொடுத்துருந்தா அப்படி, பட் முழுசாக பார்த்தீங்கன்னா கொடுக்க கிடையாது. பட் இந்த மூவியில் கண்டிப்பாக ஒரு எவால்வேஷன் கொடுத்தே ஆகணும். ஸோ நம்ம பிக்கலோ நமக்கு பிடிச்ச கேரக்டர் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக ஒரு புதுவிதமான ஒரு ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கணும். ஸோ பிக்கலோட யூனிக்னஸை இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த மூவியில் பக்காவாக ஸ்கிரிப்ட் எழுதி அப்படியே நம்ம பிக்கலோவை மாசம் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாரு நம்ம டோரியாமா. ஸோ இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் நம்ம பிக்கலோ அந்த கோஹான் தான் பார்த்தீங்கன்னா மெயினான கேரக்டர்ஸ். இதில் நம்ம பிக்கலோ செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் தான் நம்ம கோஹானோட அந்த போஸை பார்த்தீங்கன்னா தூண்டு விடுற மாதிரி இருக்குது. அண்டு கூட நம்ம பிக்கலோவும் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக பார்த்தீங்கன்னா மாறுவா அப்படி. ஆக்சுவலாக நம்ம பிக்கலோக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ட்ரான்ஸ்மேஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு ட்ரான்ஸ்மேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஷென்லாங் டிராகன் கிட்ட வரம் கேட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக்கலோ தன்னுடைய பொட்டன்ஷியல் பவர் பார்த்தீங்கன்னா அன்லீஸ் பண்ண சொல்லுவார். அண்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா இருப்பா அப்படி. ஸோ அந்த ஒரு ஃபார்மேஷன் நம்ம பிக்கலோட அந்த பொட்டன்ஷியல் பவர் பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணது. அது வந்து லிட்டில் பிட்டான ஒரு பவர் தாங்க. ஆக்சுவலாக நம்ம கோஹான் வந்து இந்த அல்டிமேட் ஃபார்ம் எடுத்திருந்தார் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ இந்த ஃபைனல் ஃபார்ம் தான், இதுக்கு முன்னாடி ஒரு அல்டிமேட் ஃபார்ம் எடுத்திருந்தார். ஆனால் அதுக்கு அதே சமயத்தில் நம்ம கோகோட அந்த அல்ட்ரான்ஸ்டிக் பேசிக் அல்ட்ரான்ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபார்மேஷனாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கலோக்கு லைட்டாக தன்னுடைய பொட்டன்ஷியல் பவர் நாமிக்கன் சொல்கிற அந்த பொட்டன்ஷியல் பவர் பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் வரம் கொடுத்து அதை பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்திருக்கா அப்படி. பட் இந்த கம்ப்ளீட்டாக இந்த ஆரஞ்சு கலரில் நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா மார்பு அப்படி பார்த்தீங்கன்னா. ஸோ மஸ்குலரான உடம்பு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு கொடூரமான ஒரு வில்லன் நாட்டை நம்ம பிக்கலோ மாறினது வந்து ஸோ நாமிக்கன்ஸோட அந்த ப்ரைடுங்கிற ஒரு மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஒரு ப்ரைடை பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்ட்டு
சொல்லியிருக்காங்க. நம்ம பெக்கலோவோட அந்த முதுகில் சின்னதாக ஒரு ஒளிவட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ஒளிவட்டம் வந்ததுக்கப்புறம் தன்னுடைய முழு பொட்டன்ஷியல் தன்னுடைய முழு ப்ரைடையும் பார்த்தீங்கன்னா நம்ம பெக்கலோ பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துவார். ஸோ அது வந்து நம்ம நாமிக்கன்ஸோட ஒரு பெருமை மிக்க ஐ மீன் ப்ரைடுங்கிற ஒரு சின்னமாக பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா கருதப்படுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேங்க. ஐ மீன் நம்ம பெக்கலோட அந்த முதுகில் ஒரு ஒளிவட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம நாமிக்கன்ஸோட ஒரு ப்ரைடான ஒரு மூமெண்ட்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேங்க. ஸோ அது வந்து நம்ம பெக்கலோட மொத்த பொட்டன்ஷியல் பவர் ஐ மீன் நாமிக்கன்ஸோட கம்ப்ளீட்டான ஒரு பொட்டன்ஷியல் பவர் பார்த்தீங்கன்னா வெளிக்கொண்டு வந்திருக்கு. ஸோ அதே சமயத்தில் அந்த முதுகில் அந்த ஒளிவட்டம் தெரிஞ்சது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம நாமிக்கன் பிளான்ட்ல வளரக்கூடிய ஒரு ட்ரீ தாங்க. ஸோ அதோட பேர் பார்த்தீங்கன்னா அஜிசா. அந்த இதை வந்து தான் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டேட் பண்ணிக்கோங்க. ஐ மீன் நம்ம பெக்கலோட அந்த முதுகில் ஒளிவட்டம் மாட்டு வருது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து அந்த அஜிசா மரத்தோட பார்த்தீங்கன்னா ப்ரோட்டேட் பண்ணிக்கோங்க. அதோட வெளிப்பாடு அந்த பழங்காலத்துலேருந்து இருக்குல்ல. ஸோ அதனால் நாமிக்கன்ஸோட அந்த ப்ரைடான ஒரு மூமெண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லிக்காரு. ஆக்சுவலாக அந்த ட்ராகன் பால் ஜியில் நம்ம கிளி நம்ம கோகன் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த செடிகள் பற்றி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஸோ பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா எழுச்சி ஒரு புயலால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அழிக்கப்பட்டுருச்சுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் அப்படி. அதோட தனித்துவத்தை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம டெண்டே பார்த்தீங்கன்னா நம்ம கோகன் அண்ட் கிளின் கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பா அப்படி. ஸோ அதான் அதை ரெப்ரசென்ட் பண்ண விதமாக அதை ப்ரோட்டேட் பண்ணுற விதமாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்குலோக்கு இந்த புது பவுலில் பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த இதை ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நாமிக்கன்ஸோட அந்த ப்ரைடான மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம பிக்குலோ பார்த்தீங்கன்னா வெளிக்கொண்டு இருக்காரு. ஸோ இந்த பழங்காலத்து அந்த பொட்டன்ஷியல் பவரை பார்த்தீங்கன்னா வெளிக்கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பிக்குலோட அந்த ஆரஞ்சு கலரை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பிக்குலோவை பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அளவை பார்த்தீங்கன்னா மாற்றிருக்கு. அந்த ஒரு பவர் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. ஸோ என்னதான் ஒரு ஜெயஞ்சாண்டிக்கான அந்த உருவத்துக்கு போய் நம்ம செல் கூட ஃபைட் பண்ணியிருந்தாலுமே ஸ்பெஷல் பீம் கேனன்ல பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பேசிக்கான அந்த க்ரீன் பிக்குலோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் இந்த பிக்குலோ அந்த ஆரஞ்சு அந்த நாமிக்கன்ஸோட அந்த பொட்டன்ஷியல் பவர் அன்லாக் பண்ண அந்த ஒரு பிக்குலோவால் பார்த்தீங்கன்னா டக்குனி வித் இன்ஸ்டன்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதை பார்த்தீங்கன்னா உருவாக்கி மிகப்பெரிய ஒரு பிளாஸ்டாக பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்த முடியும். லைக் நம்ம காமே காமிகா அண்ட் ஃபைனல் பிளாஸ் மாதிரி நம்ம கூக்கன் வச்சுட்டு எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸாக பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம பிக்குலோவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் மாதிரியே பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்த முடியுது இந்த ஆரஞ்சு பிக்குலோவால். ஸோ இது வந்து அதிகப்படியாக சார்ஜ் பண்ணணுமா அந்த ஃபைனல் பிளாஸ் அளவுக்கு சார்ஜ் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஜஸ்ட்டு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகி அதோட பவர் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. பட் கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆனால் அது எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட்டை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணும் அப்படின்ட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா காட்டல. மேபி ஃபியூச்சர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா அதோட தனித்துவமான பவரை பார்த்தீங்கன்னா காட்டலாம். ஸோ நம்ம பிக்குலோட அந்த ஸ்பெஷல் பீம் கேனனை நம்ம கோகு வெஜிடாவோட அந்த சிக்னேச்சர் அட்டாக்கு இணையான ஒரு சக்தியை பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம். ஐ மீன் அவங்க இந்த காட் ஃபார்மில் கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறேன். பட் இந்த சூப்பர் சைன் ஃபார்ம்ஸையால் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கில் பார்த்தீங்கன்னா சர்பாஸ் பண்ணிட்டா அப்படி. ஆக்சுவலாக ட்ராகன் பால் ஜீலேயே பார்த்தீங்கன்னா சூப்பர் சைன் ஃபார்ம்ஸ் எல்லாம் சர்பாஸ் பண்ணிட்டா அப்படி. பட் இப்போ ட்ராகன் பால் சூப்பரில் நம்ம கோக்கு அட்டைன் பண்ண இந்த சூப்பர் சைன் ப்ளூ அண்ட் சூப்பர் சைன் காட் ஃபார்மை சர்பாஸ் பண்ணிட்டாருந்தான் நான் சொல்வேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பவராக பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கில் பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. நம்ம கோகன் இந்த அல்டிமேட் ஃபார்மில் நம்ம காமா ஒன்னை சமாளிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டா அப்படி இல்லை. பட் காமா டூ எப்படி இருந்தாலும் காமா ஒன் காமா டூ பார்த்தீங்கன்னா ஈக்குவலான ஒரு பவர் லெவல் தான் பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. பட் இந்த இடத்துல நம்ம கோகான் இந்த அல்டிமேட் ஃபார்மில் ஐ மீன் இந்த பேஸ் அல்டிமேட் ஃபார்மில் காமா ஒன்று கூட கொஞ்சம் சிரமப்பட்டது பார்த்தீங்கன்னா சண்டை போட்டா அப்படி. பட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம பிக்குலோ டக்குன்னு ஒரே அடியில் நம்ம காமா டூவை ஆரஞ்சு பிக்குலோ மாதிரி டக்குன்னு ஒரே அடியில் பார்த்தீங்கன்னா நாக் டவுன் பண்ணா அப்படி. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இது வந்து இந்த காட் ஃபார்மை சர்பாஸ் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னும் அதோட ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா நமக்கு காட்ட கிடையாது. பட் நம்ம டோரியம்மா நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பிக்குலோவை வச்சு நம்ம கோகனுக்கு புது பவர் கிடைக்கிற மாதிரியுமே அதே சமயத்தில் நம்ம பிக்குலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு பவர் லெவல் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் ஸோ அப்படின்னு நினச்சிட்டு கொடுத்துருக்கா அப்படி. அண்ட் இந்த பிக்குலோவோட புது ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நேம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பிக்குலோன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் பொட்டன்ஷியல் அன்லிஸ்டு ஃபார்ம்னு கூட பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஐ மீன் இந்த நாமிக்கனோட அந்த பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா வெளிக்கொண்டு வந்தது பார்த்தீங்களா. ஸோ அன்லீஸ் பண்ணார் பார்த்தீங்களா. ஸோ அதை வச்சு கூட பொட்டன்ஷியல் அன்லீஸ் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிடுறாங்க. ஆரஞ்சு பிக்குலோ அண்ட் இந்த பொட்டன்ஷியல் அன்லீஸ் ஃபார்ம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையில் இந்த ஃபார்மால் வேறு லெவல் இருக்குது. அண்ட் கண்கள் எல்லாம் அப்படியே ரெட் கலர் இருக்கும் பாருங்க. தக்காளி சூப்பராக இருந்துச்சுங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார் நம்ம பிக்குலோவோட அந்த ஃபார்மேஷனை. பட் என்ன அந்த அனிமேஷனில் தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த சிஜி ஒர்க்கில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இடிச்சுது. பட் இதையே நம்ம அந்த ட்ராகன் பால் அந்த ஃப்ரான்ச்சைஸில் கொண்டு வந்திருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஐ மீன் இந்த ட்ராகன் பால் சூப்பர் ப்ரோலி மூவியோட அந்த அனிமேஷன்ல பண்ணாங்களே அதில் கொண்டு வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கட்டும் என்னுடைய தாட். ஒரு பொது விதமான ஒரு ஆன்டி ஹீரோ இருந்தாலும் ஒரு நல்ல கதாபாத்திரமாக நினச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம பிக்குலோ இந்த இதில் வச்சு செஞ்சு விட்டார். சூப்பராக பார்த்தீங்கன்னா பிக்குலோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. நல்லா இருந்துச்சு. எவ்வளோ பேருக்கு நம்ம பிக்குலோட அந்த புது பவர் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கிளியர் கமிஷனில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காரா இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய தாட்ஸை பார்த்தீங்கன்னா கிளியர் கமிஷனில்
கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட நம்ம பிக்கலோட மொத்த இது பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. அண்ட் இதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டரை பற்றி பார்த்தீங்கன்னா தனியாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரை பற்றி தனித்தனி வீடியோ வேணும்னா கிளிக்கிற காமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, அண்ட் மறக்காமல் உங்களுடைய தாட்ஸ் உங்களுடைய வீஸை பார்த்தீங்கன்னா கிளிக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.